எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். வெல்கம் பேக் டு ஜிபர்க். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பொங்கல் பண்றது. ஒரு ஒரு குக்கர்ல வந்து கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பு இல்லையா அதை கொஞ்சம் போட்டீங்கன்னா, ஒரு ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசி போடுறீங்கன்னா அரை டம்ளர் பாசிப்பருப்பு, ரெண்டு டம்ளர் போட்டால் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியும் போட்டுட்டு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, ப்ளஸ் ஒரு டம்ளர் பால் ஊற்றி வேக வச்சுருங்க. ஸோ பால் ஊற்றினா இன்னும் க்ரீமியாக அந்த பொங்கல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பால் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த திராட்சையும் முந்திரியும் போட்டு லைட்டாக வதக்கி, ரொம்ப தீர மாதிரி இல்லாமல் லைட்டாக வதக்கி எடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை கரைச்சி வடி கட்டிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச பொங்கல் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடணும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டால் பொங்கல் ரெடி. நெக்ஸ்ட்டு நான் பண்ணது வடை. வடை பண்ணுறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுட்டு 3 hoursக்கு அப்புறம் அதை அரைச்சிட்டு கூடவே வந்து அரிசி மாவு ஆட் பண்ணால் அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அரிசி மாவு ப்ளஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. நான் யூஸ்வலாக மிளகு ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு அந்த நடுவில் சாப்பிடும்போது மிளகு வறுத்து பிடிக்காது. ஸோ அதனால் ஆட் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பராக சுவையான டேஸ்ட் மொறு மொறு வடை ரெடி. வடையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வடை உளுந்து அரைப்போம் இல்லையா, மாவு அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக வந்துடும். அதோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ நான் இந்த பொங்கலை இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இந்த பொங்கலோட ஹைலைட் என்னென்னா வந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில் ஆஃப்டர் 8-9 months நினைக்கிறேன். ஸோ நிறைய டிக்கெட் ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கல. ஒரு 2-3 days அப்புறம் வந்து அயனாக்ஸில் தான் கிடைச்சிது. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து மாஸ்டர் படம் டிக்கெட் புக் பண்ணி அங்கே போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு மாஸ்டர் படம் பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆனோம். மாஸ்டர் படம் வந்திருக்கேன். அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா விஜய் படம் கண்டிப்பா மாசாதான் இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணிருந்தாரு. இந்த படத்தை வந்து நிறைய ட்ரக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சோ இத கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. என்னோட என் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. சோ அவங்க இந்த படத்தை பத்தி என்ன ஃபீல் பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். நீங்க இந்த படத்தை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன் கிடையாது, யூடியூப் ஃபேன் தான். பட் இந்த மூவில விஜயோட பாடி மெயின்டெனன்ஸ் இந்த ஏஜ்ல இவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெயின் ரீசன் வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங் வேற லெவல். அதுக்காக நீங்க கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஹாவ் அ மாஸ்டர் பொங்கல் அண்ட் டேக் கேர். பை பை. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். லெட்ஸ் ரிமெம்பர் ஃபார்மர்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் டே. ஸோ ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் வீக். ஸ்டே டியூன் டு ஜிபர்க். குட் பை.